வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் சேலம் மாவட்டம் சங்ககிரி பழைய பேருந்து நிலையம் அருகே தகக சங்ககிரி நகர ஒன்றிய சார்பில் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஆதிகேசவன் தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதேபோன்று தேனி பெரியகுளம் சாலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இளைஞரணி தலைவர் பிரகாஷ் தலைமையில் கட்சியின் நிர்வாகிகள் சாலையில் பட்டாசுகளை வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். மயிலாடுதுறையில் பேருந்து நிலையம் அருகில் உள்ள தவக மாவட்ட அலுவலகத்திலிருந்து மாவட்ட தலைவர் சி எஸ் குட்டிகோபி தலைமையில் கட்சி கொடிகளுடன் ஊர்வலமாக சென்று கிட்டப்பா அங்காடி பகுதியில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தொடர்ந்து ஏழை மக்களுக்கு வேட்டி சேலை ஆகிய நல உதவிகளை வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பள்ளிப்பாளையம் பிரிவு சாலையில் தமிழக வெற்றிக் கழகமானது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதன் நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கும் வாகனம் ஓட்டிகளுக்கும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியினை கையில் ஏந்தியவாறு ஆரவாரம் செய்தனர். தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றிக் கழக கட்சியை அங்கீகரித்துள்ளது என்ற அறிவிப்பை இன்று விஜய் வெளியிட்டார். இதனை கொண்டாடும் விதமாக திருச்சி மத்திய மாவட்டம் சார்பாக சீனிவாசன் தலைமையில் திருச்சி காந்தி மார்க்கெட் ஆர்ச் பகுதி அருகே பட்டாசு வெடித்தும் சாலையில் செல்லும் பொதுமக்களுக்கும் பேருந்தில் செல்லும் பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கியும் திருச்சி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கொண்டாடினர். மதுரை வில்லாபுரத்தில் பாண்டிய மன்னர் காலத்திய காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் 2000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி டானிக்கன் பகுதியில் அமைந்துள்ள மகாசக்தி கணபதி திருக்கோயில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கணபதி ஊர்வலம் டானிக்டன் பகுதியிலிருந்து கேரள செண்டை மேளம் மற்றும் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று மீண்டும் திருக்கோயிலை வந்தடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் நடனமாடி வெகு விமரிசையாக கொண்டாடினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 1000 மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு தேனியில் இந்து அமைப்பினர் சார்பில் 200 மேற்பட்ட விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்து சென்று பெரியாற்றில் கரைத்தனர். பெண்கள் முளைப்பாரி மற்றும் சிறு விநாயகரை தலையில் வைத்துக் கொண்டு ஊர்வலமாக சென்றனர். இதனையொட்டி தேனி டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையில் சுமார் 100 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பஞ்சமி விழாவை ஒட்டி நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயில் 15 சிறப்பு பால்குட அபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. கருட பஞ்சமி விழா ஒருங்கிணைப்பாளர் ஜெயசித்ரா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண் சிவன் பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனை அடுத்து ஆண்டாள் நாச்சியார் மாலையை பெருமாளுக்கு அணிவித்து பால்குடம் மூலம் பால் அபிஷேகம் செய்து தீப ஆராதனை காட்டப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.